மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தமிழகம் முழுவதும் மூன்றாவது நாளாக அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் திண்டாட்டம். சென்னையில் தானிகள் வாடகை ஊர்திகளில் இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். நடுவண் நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல். பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் 18 தொடர்வண்டிகள் ரத்து, 49 தொடர்வண்டிகள் தாமதம். கடல் சீற்றம் காரணமாக வேதாரண்யம் மீனவர்கள் 3வது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. நடப்பு நிதியாண்டில் தனிநபர் வருமான வளர்ச்சி விகிதம் 8.3 விழுக்காடாக குறையும் என நடுவண் அரசு தகவல். திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற வேடுபறி உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அம்பாசமுத்திரம் அருகே நடைபெற்ற சிறியரக வானூர்தி கண்காட்சியை திரளான மாணவ மாணவியர் கண்டுகளிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஆண்டு உண்டியல் வருமானம் 995 கோடி ரூபாய் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாடு காவல்துறை மண்டலங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நாமக்கல்லில் தொடக்கம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.